சம்பாதிச்சு நான் ஆபீஸ்ல ஒரு மணி நேரம் 15 நிமிஷம் போறாங்க அடிப்படையில் வேண்டாம் வாங்க தெரியும் நான் சம்பாதிக்கிறதுக்கு தினம் ஆபீஸ்ல இது பல பேப்பர் கடலை போட்டுட்டு அப்படியே வேலை கேட்டுக்கிட்டு அவன் வந்து வேலை கேட்கலாம் அப்புறமா கொடுக்கலாம் வரப்போறாளோ
கஷ்டத்தாரப்பட்டா குடும்ப நடத்துறதுல என் பஞ்சாதிக்கு இருக்கிற சாமர்த்தியம் சார். சமாளிப்பா ஒரு குடும்ப பாரு, அதான் எடுக்கலாம் காரணம். எங்க என்ன பாராட்ட போற?
கொண்டாட்டு கிருஷ்ணா மதமிஞ்சி போயிருந்தா வருஷத்துக்கு அடுத்த வயசுல அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. கொண்டாட்டிய புருஷன் அடிக்கடி புகழ்ந்தா அடிப்படையில இருக்கிற பால புருஷன் குடிக்க மாட்டான், பூனாதான் குடிக்கணும். எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார். ஆமா, உங்க வருமானத்துல வாங்க பாலு இங்க மனுஷனுக்கே பத்தல, பூனைக்குதான் நீங்க போறாங்க. வாசி வாசி எழுத்து பேச பல்ல வச்சுக்கிடுவேன். ஐம்பது நாட்டு இருக்கிற ஆம்பளை கூட ஒரு நாட்டு இருக்கிற பொம்பளை கிட்ட ஒண்ணும் செய்ய முடியாது. போட்டுருங்க அப்புறம் எடுத்துருங்க, என்ன பண்ண போறேன்? ஓட்டிக்கிட்டா புழுந்தது, எடுத்துட்டா குளிருது. ஒரு வகையில பார்த்தா இந்த கோரை மாதிரிதான் பொண்டாட்டி. என்ன சொல்றீங்க? புரியலையா? அங்க வந்து சேர்த்துமா? வாங்க வாங்க, அங்க இருந்து சொல்லுங்க. உன் கூட ஆயிடுச்சு பூரா வாழணும்னு நினைச்சு பார்த்தா கொடுமையா தோடும். நீ இல்லாம வாழ்ந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தா அது அதை விட கொடுமையா தோடும். இப்படிப்பட்ட விசித்திரமான உணர்ச்சியை மனைவியால தான் ஏற்படுத்த முடியும். நீங்க ராஜகம் பண்ணுவீங்களா? நமக்குள்ள தவறாறு இருந்ததெல்லாம் நம்மளை சமாதானத்தை கேட்கறது இந்த உண்மை கிட்ட. புருஷன் பண்ணாட்டி இருக்கிற வீட்டுல ஒண்ணு குழந்தைங்க இருக்கணும், எல்லாத்தையும் பெரியவங்க இருக்கணும்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்றாங்க. புரிஞ்சு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்கணும். அப்பா அம்மாவை போய் நீங்க நீங்க வாங்கன்னு கூப்பிடுறது இந்த அர்த்தநாரி கொஞ்சம் கூட பிடிக்கும். அர்த்தநாரி உனக்கு விஷயம் தெரியாது. 30 வருஷத்துக்கு முன்னால நியூ ரெஸ்டாரண்ட்ல மாவாட்டத்துல இருந்து சர்விங் வரைக்கும் சகலமும் நான் தான். அந்த முதலாளி மகனுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருந்தது. மாப்பிள்ள பொண்ணை பார்த்து பயந்து ஓடி போயிட்டான். முதலாளி என்ன கூப்பிட்டு தாலியை கட்டுறான்னு, வேற வழி இல்ல தாலியை கட்டிட்டேன். முதலாளி மகளாட்சியன் முதல் நாள் அம்மா வாங்க போங்கன்னு அவங்க என்ன அப்படியே தான் கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. என் தலையை வச்சு இன்னைக்கு வரைக்கும் அப்படியே கூப்பிடுறேன் உங்க அம்மாவை. அம்மா என்ன இது? சோழ உப்ப கலந்த தண்ணி மாதிரி கறிக்குத. நான் குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டேன், இட்லி மாவு கூத்துற தண்ணியை கொண்டு வந்திருக்கீங்க. நான் அதை இட்லி மாவோட கலக்கலாம் உங்களுக்கு மண்டை வச்சிருந்தேன். இட்லி மாவுக்கு எனக்கு 30 வருஷம் பழக்கம், உங்களுக்கு எனக்கு 25 வருஷம் பழக்கம் தான். உங்களை மறந்தாலும் இட்லி மாவு மறக்க முடியுமா என்னால? அப்ப இப்ப அர்த்தம் அடிக்க எவ்வளவு வயசு இருக்கும்? புளிச்ச இட்லி மாவுக்கார வயசுல பாதி, புளிச்ச இட்லி மாவுக்கு என்ன வயசு இருக்கும்? அர்த்தநாடி வயசுல பாதி. இந்த இட்லி விவகாரமே அர்த்தம் அடிக்கு இப்ப புரியல. இன்னும் பாரு, நீ அர்த்தநாடி அர்த்தநாடி சொல்லிக்கிட்ட எனக்கு கெட்ட கோவம் வரப்படுது. அர்த்தநாடி அப்ப அர்த்தநாடியும் செமையா உதயமா. அர்த்தநாடி யார் அப்ப? நான் என்ன சண்ட? நீ போயிட்டாரு, நான் என் பொண்ணு வராங்க. ஐயோ, இது வேற எனக்கு தலை எழுத்து. 5 வருஷம் உட்காந்தா தூக்கி நிறுத்தணும். இதை விட நான் எங்கேயாவது தீவட்டி பிடிக்க போயிருக்கலாம். கட்டை தூக்கல இதான.
காலி கட்டும் போது இப்படிதானா? இல்ல இல்ல அப்ப ஐயர் தூக்கி விட்டார். யாரு அந்த அர்த்த வேலை சுத்தம் மனைவனா இருக்கான். அஞ்சு வருஷம் ஆனாலும் இப்படி அதுக்கு முன்னால வந்து அப்பனை தூக்கி விட்டுட்டு இருந்தேன். அம்மா நீ வாமா நேரம் சரியா இருக்கு அந்த வீட்டை என்ன பார்த்து வீட்டு வேலையை செய்ய சொல்றீங்களா? உங்க மண்டையில கொஞ்சமாவது மசாலா இருக்குதா? கொண்டாட்டி செய்யற வேலையும் கொண்டாட்டிதான் செய்யணும். கூட மாட உதவி வந்தா எல்லா வேலையும் தலைக்கு மேல கட்டி விடுவீங்களா? அது வரைக்கும் உங்க அப்பா என்ன திட்டினாலும் மரியாதையா தான் திட்டுவார். நீங்க கொஞ்ச நாளும் ஆமரியாத தான் கொஞ்சறீங்க. அதோட இது பெட்டர். அதுக்கிட்ட லட்சுமி சீட்டு பண்ண மாட்டியா? எதை மறந்தாலும் அது மட்டும் மறக்க மாட்டீங்களா? தாய் பிள்ளை மாறந்தாலும் வாய் வயிறு வேற அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருக்கணும். ஒரு ஒரு பெரிய அம்மா 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 அம்
உனக்கு தெரியுமா, ஆரம்பத்தில் ரூப் சாகர் இந்த கடையில தூசு துணைக்க வந்த பையன் மட்டும் உங்க பொண்ணை கட்டிக்கிட்டோம், அடுத்த நாளே பெரிய பணக்காரவா சார். கல்யாணத்துக்கு பிறகு அலுவலகமா அப்பொண்ணுடைய அப்ப மண்டையை போட்டுருவான். கல்யாணத்துக்கு பிறகு கராரோட சுத்தெல்லாம் மாப்பிள்ள அர்த்தமா இருக்குதான். என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா சுத்தெல்லாம் உனக்கு வந்துடும் சொல்றியா? அப்போ கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் தூசு தொடங்கணும்ன்ற அது உங்க பெரும் உடைச்சிருவேன். இந்த ஊர்லயே கடஞ்செடுத்த கஞ்சன் பேர் வாங்கினா எங்களுக்கு எவ்வளவு நீ நடக்காது இந்த கல்யாணம் எப்படி மாறி இருந்தாச்சு? அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்காதுங்கப்பா, அசிங்கமா இருக்கும். எப்படியாவது கல்யாணத்தை பண்ணுவேங்கப்பா. பரம்பரை என்னன்னு தெரியணும், அவங்க மனுஷ ஜாதி தான் நமக்கு புரியணும். என் பொண்ண ஒரு இடத்துக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா இருந்தா அது குடும்பமாவும் அது பல்கலைக்கழகமாவும் இருக்கணும். உங்க குடும்பம் அப்படியா? உங்க அம்மா சார், எங்க குடும்பத்தை தோடாதீங்க சார், ரொம்ப ரொம்ப பொழுது சார். உங்க குடும்பத்தை தோடத்துக்கு நான் என்ன மம்பட்டியாரா? அப்ப உங்க செய்யுங்க, நீ இன்னைக்கு வீட்டுக்கு வருகிற சொல்லுங்க, நான் ஒரு மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். அது யாரு, உங்க அப்பனா? இல்ல பெரியப்பா. உங்க அப்பா அம்மாவை புடிச்சது உடனே கல்யாணம். ரெண்டு பேருக்கும் கல்யாணமே இல்ல. இதுதான் என்னுடைய பையன் முடிவு. நீ என்னம்மா சொல்றது? பையன் நீ என்ன சொல்ற? தலைய பலவிதமாவும் அட்டி குழப்பா சொல்லுக்கு. ஆமா கழுக்கு. இந்த மாச சம்பளத்தோட 400 ரூபாய் போனஸ் கொடுக்க போறாங்க. அந்த பணத்துல ஒரு உபயோகமான பொருள் வாங்குறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். என்னன்னு சொல்லி பாருங்க. நீங்க என்ன வாங்க போறீங்க? உங்க மதிப்பில் இருந்து அந்த பொருள் நேரத்தை மிச்சப்படுத்தும், நிமிஷத்துல வேலை முடிச்சிடும். சரியா? கணக்கு போட்டு பார்த்தா மாத்து செலவுல 10-15 மிச்சப்படாங்க. சரியா? எக்ஸாக்ட். Oh,
சரியான சந்தர்ப்பம் கிடைக்கல. கொண்டாட்டி சம்பாதிச்சு இந்த குடும்பத்தையும் காப்பாத்தி உனக்கு வேண்டிய எல்லா வாத்தியங்களையும் அவதான் வாங்கி கொடுக்கிறான். திறமைக்கு ஆர்வத்துக்கும் ஒரு நாள் நீங்க ஒரு நாள் இந்த மிகப்பெரிய வெற்றியை கண்காடைக்கும் தருங்க. சாரி லட்சுமி, நீங்க எப்போதும் கொடுத்தா கொஞ்சம் அலட்சியப்பட்டுடும். மேடம், நரக வாசம் எப்படி இருக்கும்னு நீங்க யாராவது கேட்டா, நான் ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் நான் தனிமையில உட்காந்து தபிக்கவே அப்படி இருக்கும்னு சொல்லுவேன். காரணம், நாங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆழமான அன்பு வச்சிருக்கோம். பார்த்து தெரியுது. சாரி, நீங்க பேசிட்டு இருங்க. ₹10 இந்த பயல எல்லாம் கடைசி காலத்துல எந்த வியாதி வந்து சாவப்படானோ. எப்படி இருக்க கடன் வாங்கிட்டு இருக்க? இந்த ஆபீஸ்ல உன்னோட ஜூனியர் தான் ப்ரமோஷன் வாங்கிட்டு போறாங்க. நீ என்ன கை படிச்சுக்கிட்டே என்ன பாத்தி சொல்றேன்? லீவ் போட்டு என் கூட வா, ரெண்டு பாட்டில வாங்கி கார்ல போட்டுக்கிட்டு குமாரி பாண்டாடிட்டு போவோம். பாயிண்ட்டுக்கு ₹1 சீட் அடிக்கிட்டே பேசுவோம். அப்பா ரவி, நீ சொல்ற மூணுமே எனக்கு பழக்கம் இல்ல, பழகிக்கிற ஆசையும் இல்ல. என்ன விட்டு இங்க எல்லாம் திருப்பவே முடியாது. பா, இருக்கிறவருக்கு மேலும் குவாலிபிகேஷன் காக்கா பிடிக்கிறதுதான். காக்கா பிடிக்கிறதா? என்னக்கா சொல்ற? அது ஒரு தனி கலை. அதாவது இந்த கம்பெனி முதலாளி இருக்காரு, எங்க அப்பா, அவர் ஒரு பெரிய மனுஷனை காக்கா பிடிச்சுதான் இந்த ஸ்தாபனத்தை ஆரம்பிச்சார். இந்த மேனேஜரா இருக்காரு, அவர் எங்க அப்பாவை காக்கா பிடிச்சுதான் இங்க மேனேஜரா வந்தார். நீ அவரை காக்கா பிடி, இங்க பாக்கத்துல பேங்க் மேனேஜர் போஸ்ட் வந்து காலையா இருக்கு, அது உனக்கு கிடைக்கும். பாரு எப்படி காக்கா பிடிச்சு அந்த வேலையை வாங்கி இருக்காரு. எப்படி காக்கா பிடிக்கிறது? ஒரு ஸ்டோரி பண்ணணும் சரியா? முடியுது. என்ன சட்ட முடிவு வந்துருக்குமா? என்ன சார், ஒவ்வொரு பிள்ளையாவும் 5 வருஷம் முடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா ரத்த ஆயிடணும். அதை யாரும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஆனா ஹஸ்பண்ட் அதே வயசோட வாழ டிசைட் பண்ணா ரீமேரேஜ் பண்ணிக்கலாம். இஷ்டம் இல்லைன்னா சட்டமா வயசோ கம்பல் பண்ணக்கூடாது. எப்படி நம்ம ஐடியா? என்ன சார், என்ன பிரமாணம் சார்? இந்த மாதிரி ஐடியா எல்லாம் யாருக்கு வருதா? நீங்க வீட்டுல இடமே வேற சார், அவ்வளவு பெரிய ஆள் சார் இருந்தீங்க. நீங்க தான் நீங்க தான் சார். நான் நான் தான் ரொம்ப புதுசா இருக்குது. ஒண்ணுல சார், நாளைக்கு ரெட்டிங் டே, அதை முடிட்டு சாப்பிட வரணும். விட மாட்டோமா? நீ நீங்க அம்மாவும் வரணும். அவசியம் வந்துடுறேன். நாளைக்கு நீ ட்ரெஸ் பண்ணி வருவீங்களா? முயற்சிதான் சொல்ல முடியும். எனக்கு என்ன பத்தி பத்தணும்? என் கையே வந்து மாட்டேங்குது. என் கை என் கையில பத்து விஷயம் தெரியுமா? எங்க ஆபீஸ்ல பிரதேசம் வாங்குறவங்க ஒருத்தரும் ஒன்றாவே வாங்க இல்லை. எல்லா பயணம்
என்ன முடியல. ஆனா ஒரு காக்கா வாங்க குடுத்தா நான் ஒப்பொரு காக்கா குடுக்கிறது முடிவு பண்ணிட்டேன். எங்க ஆபீஸ் மேனேஜர் இருக்கானே சரியான திரும்பி பண்டாரம் அவன் ஒழிப்பு இருக்காள் சரியான சரி விடு அவங்க ரெண்டு பேரையும் நம்ம வீட்டை கூப்பிட்டு நமக்கியா சோத்த போட்டு இங்க பாக்க ஆபீஸ் மேனேஜர் வேலையை வாங்கி போறது முடிவு பண்ணிட்டேன். நீங்க கூப்பிட்டு வரணும்னு வச்சுக்கிட்டாங்களா அனுப்புற வேலை பண்ணனே எனக்கு நீங்க ஒழிப்புக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது அதனால நீங்க அவசியம் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு கூப்பிட்டுருக்கேன். நான் இப்ப என்ன பண்றேன் அவன் வர்றப்ப 16 வகை பதார்த்தத்தோட இந்த பச்சடி கிச்சடி பாயசம் இதெல்லாம் போட்டு அவன் அப்படி கிணறு அடிச்சவன் இந்த வேலை மட்டும் கிடைச்சிட்டான் வாடகை ஒரு அனுபவமான வீடு குடும்பத்தோட அப்படி சினிமா டிராமா போயிட்டு வர்றதுக்கு ஒரு லேட்டஸ்ட் ஸ்கூட்டர் 6 மாசத்துல எனக்கு தூங்கி ஒரு வேலை 1 வருஷத்துல அது தக தக தகன்னு ஒரு வகை என்ன வீட்டு வேலை எல்லாம் போயிருக்கு ஒரு வேலை சரியாங்க வேலை வேலை ஒட்டு போயிருந்தான் நமக்கு நல்ல வேலை பிறக்க போகுது சொல்லுவா அந்த வேலை கொஞ்சம் தொடர்ந்துட்டாங்களே இதுக்கு வசீகரம் வந்துட்டோ அம்மனுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன் வளையல் செஞ்சு போறாங்க சீட்டு பணத்தை எடுத்து அந்த வளையல வாங்கிட்டேன் நீ எது செஞ்சாலும் கரெக்டா இருக்குமே விரும்ப ஜமாக்கு அப்புறம் பாரு அப்பா அர்ஜுனாரோட முதலாளி உன்னுடைய வண்டவாளத்தை தெரிஞ்சுக்க திடீர்னு வந்து உன்னோட கேட்டு போறான் போட என்கிட்ட பேசினாலே வண்டவாளத்தை தெரிஞ்சு புரியுமா என் மூஞ்சி பார்த்தாலே எல்லாம் புரிஞ்சிருவேன் அப்பா மூஞ்சி மாத்த முடியாது அதனால தான் சொல்றேன் பிளேஸ்ல இந்த இட்லி மசாலா மாவு விஷயங்கள பேசாம நல்லா கௌரவமா நடந்துக்கலாம் எனக்கு பொண்ணு தருவாரு இல்லாட்டா உன்னை சமையல் கூட்டி போடுவாரு எவ்வளவு சம்பளம் கொடுத்தாரு எனக்கு கல்யாணம் ஆக போறது இல்லை அப்போ அறிவு கேட்டவன நான் சில சமயத்துல அப்படியே கௌரவமா பேசி தமிச்சாலும் தப்பிச்சிருவேன்டா உங்க அம்மா தான் இந்த சீட்டு கொடுக்குற புத்தி காமிச்சு கேவலப்படுத்திருவாங்க அதை பத்தி நீ கவலையப்படாது அம்மா அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லி ரூம்ல உட்கார வச்சிருக்கேன் அப்ப நான் கௌரவமா நடந்துக்கிறேன் நீ கவலையே வீட்டு என்ன குழந்தை வீட்டுல சொல்லாமல் எடுத்துக்கிட்டா நாளையா அதை பத்தி எனக்கு தெரியாது ஒண்ணு சொல்லல சம்பந்தம் பண்ண போறமே திடீர் திப்புன்னு உள்ள நுழைஞ்ச யார் யார் எந்தெந்த பொசிஷன்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு வந்தேன் உங்க அப்பா பெரிய சங்கீத இருப்பானா நீ ஒரு பெரிய சங்கீத விடுவான் தமிழ் நீ தந்தோட எனக்கு ஒரு ஆசை நீங்க எழுது சார் எப்படி ரெடி அதுதான் இந்த ராமன் இந்த மாவாட்சி சப்பாத்தி பண்ணி போட்டா தீட்டு அடிக்கிற ஆள் கிடையாது உங்களுக்கு கல்யாணிய பத்தி என்ன அபிப்பிராயம் கல்யாணி அரிசியை கையில கொடுத்து கல்ல தூக்கி போடுன்னா அரிசியை தூக்கி போட்டு கல்ல தூக்கி நம்ம கையில கொடுத்துருவோம் அவரை போய் நம்ம நடுத்தரன் விட்டு போயிருந்தார் கல்யாணி அனுபவம் என்ன என்ன
உங்க அப்பா கிட்ட முகாரி ராகத்தை பத்தி கேட்டதுக்கு முகாரியில இருக்கிற பதார்த்தத்தை பத்தி சொல்றாரு. என்ன நினைச்ச என்ன பத்திரி இப்படியா கவலை பண்றீங்க? முகாரிக்கும் முகாரிக்கும் என்ன சம்பந்தம்? சத்தியமா சொல்றேன், எனக்கு பிறந்த வீட்லயும் சொல்ல இல்ல, பிறந்த வீட்லயும் சொல்ல இல்ல. நீ எந்த முட்டை தொடப்பட்ட எனக்கு என்னயா? முகாரிக்கும் முகாரிக்கும் என்ன சம்பந்தம்? இருக்க என்ன இருக்கு? எங்க அப்பா ஒருத்தர் வடக்கு ஒரு கச்சேரி பண்ணும்போது அந்த பெரிய வித்வாரத்தை உஸ்தா தோல் பப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தோல் பப்படி மிட்டாய் கடையில கேள்விப்பட்டது. அவர் பெரிய உஸ்தா. ஓஹோ, அவர் ஒரு பாட்டு கேட்டு அப்படியே பிரமிச்சு போய் அந்த ராகத்துக்கு புகாரிங்கிற புதிய பேரை கொடுத்தார். நூத்தி முப்பத்தஞ்சு ரூபா இதை சரிக்கல. நான் தினம் ஒன்றரை மணி நேரம் ஓட கையை செய்தாலும் வரக்கு முன்னாடி யோசனை பண்ணி பார்த்திருக்கலாம். கொஞ்சம் தவறு இருந்தா வரல கொண்டாச்சு தெரியுமா? இதுக்கு நான் வந்து பார்க்கிறேன். டைப்ரைட்டிங் தொழிலுக்கு மூலதனம் விரல் தான், அது சுண்டாகி சம்பாத்தியம் எல்லாம் போயிருந்தா ஒற்றுமை அடங்கி சென்னை மூடிக்கிட்டா அடிப்படையில் போய் என்ன முன்முடிப்பு? உன்னால என் வேலை போயிட்டா நீயா சம்பாதிச்சு போய் குடும்பத்தை காப்பாற்ற போற? என்னால முடியல. என்ன சம்பாதிக்க வேண்டியது ஆம்பளை தவிர வேற யாருக்கும் கிடையாது நினைக்கிறேன். நாட்டுக்கிறமா எது பேசினாலும் சத்தம் போட்டு பேசு, இல்ல மனசு பிள்ளைய திட்டிக்க. இத பாரு, வாங்கி 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 வாய்ப்புள்ளே மனதனே நான் எந்திரிச்சு வெளியே போயிடுவேன். இந்த மாவாட்டம் கொண்டாட்டி உள்ள பண்ணிடுறேன். மாவாட்டம் பண்றீங்க? அவ ஆட்டுக்கல்ல மாவாட்டுவா, உன் புருஷ வாயா வந்து ஆட்டுறான். முதலாளி காத்துமா?
மாதிரி சொல்லுங்களா நான் சீட்டு கொடுக்கத்தான் போறேன் நீங்க பணம் வாங்கத்தான் போறீங்க ஒரு விருந்தம் கருக்குறாரு அவர் வந்துட்டு போற வரைக்கும் கொஞ்சம் பேசாம கண்ணு குடுக்கிறீங்க யாரும் இருந்தா இல்ல கண்ணா சீட்டு கொடுக்கணும் போதும் வந்து சொல்லணும் குடிக்கிறேன் அது வேற ஒண்ணு இல்லைங்க அவங்க வீட்டுக்கு என்ன எங்க அர்த்தமாயிட்டு தான் கொடுத்துன்னு ஒத்த கண்ணு நிக்கிறாங்க நான் வேண்டாம் தான் சொல்றேன் என்ன போட்டு குழுக்கு குழுக்குன்னு குடுக்குறாங்க ஊர்ல எவ்வளவோ இடங்கள் இருக்கப்போ அங்க குடுக்காம இங்கதான் குடுப்பேன்னு அட முடிக்கிறீங்களே முடிவு பண்ணணும் துடிக்கிறீங்களாங்க அது எதுக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க கால வாரத்துல நடக்கலாம் குடும்பம் இந்த குடும்பம் எனக்கு ரொம்ப பிடிக்குது அக்கா அர்ஜுனாருக்கு வாழ்வு கொடுத்துட்டேன் நான் பார்த்ததுலே உங்க குடும்பம் பண்புள்ள குடும்பமாகவும் ஒரு பல்கலை கழகமாகவும் எனக்கு தெரியுது கல்யாண விஷயத்துல எனக்கு ரொம்ப பெருமா திருப்தி தம்பி அப்பா வந்த உடனே இந்த கல்யாணத்தை பேசி முடிச்சிருவோம் எப்ப வருவா நீங்க போற வரைக்கும் அப்பா வரமாட்டாருங்க நீங்க நீங்க எதுக்காக பயப்படுறீங்கன்ற விஷயம் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சேன் மாப்பிள்ள எல்லா விஷயத்தையும் எனக்கு விளக்கமா சொல்லிட்டாரு இனிமே உங்ககிட்ட நான் சங்கீதத்தை பத்தி பேசவே மாட்டேன் தெரிஞ்சு போட்டாங்க சம்பந்திக்கார வந்திருக்காரு இட்லி காசு குடுத்தீங்களா என்ன உயர்ந்த சாப்பாடு எல்லாரும் போட்டு கல்யாணத்தை பேச மாட்டாங்க மாப்பிள்ளை நீங்க கேட்டு பாருங்க கையில அடிபட்டு நாலு நாள் ஆபீஸ்க்கு போல இன்னைக்கு தான் போறேன் கரெக்டா போகணும் அத்தான் கேஸ் காஃபி சாப்பிடாம போறாரு கேஸ் காஃபியா வரவர உங்க அப்பா மாதிரியே நீங்க விளையாடி அப்பா மாதிரி வளரவே முடியாது நீ என்னடா உங்க அப்பனே வந்தாலும் என்ன மாதிரி வளர முடியாது அது நம்ம குடும்பத்தையே கன்ஃபியூஸ் பண்றாரு என்னங்க ஆபீஸ்ல யாராச்சும் போயிட்டாரு நாலு நாள் அவருக்கு என் மேல கோபம் வீடு போயிட்டு வந்துருக்கீங்க ஒண்ணு விசாரிச்சாலும் அவர் பார்த்து போயிட்டாரு சம்பாதிக்கிறவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும் அவங்க உட்காந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா உங்களை இருந்து நீங்களும் கேட்டுக்கணும் லட்சுமி நம்ம குடும்பத்துல மாப்பிள்ளைக்கு அக்கா தான் கல்யாணத்துக்கு பாலு செய்யணும் அந்த வழக்கத்துக்கு ஒரு தவறல்ல பாலு மட்டும் கொண்டு கொடுத்துருமா
அக்கா சொல்லு மறந்தா வேண்டாம் அம்மா ஒரு காணி கூட செஞ்சு தர வைக்கல அளவுக்கு உங்க அப்பா என்ன விட்டு வைக்கல அவர் சம்பாதித்ததுக்கு ஒரு தவறு ஒண்ணும் அவ்வளவு பிரமாதம் இல்ல நாளைக்கு நான் ஏற்படுத்தேன் என்னடி இன்னைக்கு புதன்கிழமை நான் நல்லா இருக்கு இன்னைக்கே வாங்கி கொடுத்துறேன் உனக்கு போய் பிரமோஷன் சொல்றான் குண்ட ஆமாப்பா நீ அடிக்கடி சொல்லுவியே மனுஷனுக்கு அதிர்ஷ்டமும் துரதிர்ஷ்டமும் அவனுக்கு வாக்கிய மனைவியை கொடுத்துட்டாங்க அது என் வரையில உண்மையாயிடுச்சு நாலு வகை காதலியோட சாப்பாடு ஆனா எனக்கு அவன் புராட்சி பொட்டாக்கி கைது என்ன வந்து கொஞ்சம் கொடுத்துக்கிட்டீங்கன்னா கொடுத்துடலாம் கடனை கொடுக்க என்ன சொன்னேன் இந்த கேள்விக்கு ஒரு நாள் தவறினாலும் நான் ரொம்ப பிள்ளைகளா இருப்பேன்னு சொன்னேன் ஆனா திடீர்னு எதிர்பாராத செலவு செலவு வந்தா அதுக்கு ஏன் மறந்தால கிடைச்சது வாங்கின கடனை திருப்பி கொடுக்க மக்கள் உனக்கெல்லாம் இருக்கியா ஒரு உத்தியோகம் ஒரு குடும்பம் நாயகிட்ட வெண்ண பேசணும் கொடுத்த கடனை கேட்கறியா அப்படி மான மரியாதைக்கு பயந்தவனா இருந்தா கொண்டாட்டி தாடி விட்டாவது கடனை கொடுக்கலையா கொண்டாட்டி பிள்ளைன்னு கொடுத்த கடனுக்காக அனாவசியமா பேசினேன் எனக்கு சொல்லாத போவோம் நாட்டு பிடிக்கிறதாக பேசுவேன் அவசியப்பட்ட கருத்து பணம் கொடுத்த கழுத்தத்தின் போடுவீங்க பாத்திர குத்தி புள்ளி அந்த ஆள் கடன் கொடுத்தவர் அவர் அப்படித்தான் பேசுவாரு கல்வீட்டில் வாங்கின நாமளாக தான் பொறுமையா போகணும் சாயங்கால வீட்டுக்கு வாங்க அம்மனுக்கு செஞ்சு வச்சிருக்கிற காப்பு எடுத்து உங்க கடன் அடைச்சிடறேன் அந்த காப்பு வச்சுதாங்க பாலை வாங்க கொடுத்துட்டு வரேன் காப்பு வச்சு தாய் வாங்க என் மாணவ மரியாதை எல்லாத்தையும் எடுத்து வாங்கிருக்கேன் இப்ப அந்த கடன் பணம் காக்க வந்து நிற்க போறான் இப்படி எனக்கு அவமானத்துக்கு காலத்து குடும்பத்திலேயே அந்த அவமானம் வந்துடக்கூடாதுன்னுதான் தாயை வாங்கி கொடுத்தது நூறு வாய் வீட்டுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் கவலை இல்லை பெரிய கௌரவமா இருக்கிறதா முக்கியம் தப்பா சரி குடும்பத்துல கௌரவம் போட்ட பண்ண ரொம்ப கேரளம் ஒரு பொருள் காடு வாங்கி கொடுத்த வக்கில ஆபத்து போற அப்படின்னு ஊரே கூட்டுடுங்க நீங்க கல்வி ஊற்றினாலும் சரி வாயில நெல்ல கடை வச்சுட்டு உங்களை பத்தி யாரு ஒரு வார்த்தை தெரிஞ்சாம பாத்துக்கிறதா ஏ கடமை நீ சொல்ற கஞ்சி ஊத்துறதுக்கு நான் ரத்த வேலை சுத்த வேண்டியது தெரியுமா உனக்கு ஒத்தி போட்டு படவே உன் பக்கமா வச்சு கட்டிக்கிட்டு கட்சி மேல நடக்கிற மாதிரி நான் குடும்பத்தை நடத்துறேன் அது தெரியுமா உங்களுக்கு என்னமோ குடும்பம் நடத்துறது கும்பாபிஷேகம் நடத்துற மாதிரி அழைச்சிக்கீங்க என்ன பொறுத்தவரையில சம்பாதிக்கிறது ஒண்ணுதான் சட்டம் கும்பாபிஷேகம் நடத்துறாங்க அது பல பேர் பணத்தை வச்சு கடவுள் ஒருத்தர் கவனிக்கிற காரியம் ஆனா குடும்பம் நடத்துறது ஒருத்தர் பணத்தை வச்சு பல பேர் கவனிக்கிற பிரச்சனை அது என்ன இதுதான் கஷ்டம் அப்படி என்ன கவனிச்சுட்டேன்னு எனக்கு தெரியலையே குறைச்ச சம்பா வாங்குறப்பையும் அமைதியா வாழ்க்கை நடத்தான் அந்த வருமானத்திலே அவன் கொண்டாக்கி அத்தனை வகை பணத்தை அனுப்புறான் அவ குடும்பம் நடத்துறது இல்லாத கஷ்டம் எனக்கு என்ன வந்ததுன்னு தெரியலையே கிடைக்கும்
மாசம் 6200 ரூபாய் சம்பளம் வாங்கணும்னா வேலை ரொம்ப கஷ்டம் இல்ல? அதுதான் இல்ல. காலையில 10 மணிக்கு போறேன், சாயந்தரம் 6 மணிக்குலாம் வீட்டுக்கு வந்துடுறேன். மாசமான சம்பளமும் கிடைச்சிருது. வேலை செய்யறது சுலபம் நினைச்சா ரொம்ப சுலபம், கஷ்டம் நினைச்சா ரொம்ப கஷ்டம். சாடி பத்திரம் ஏன்னா கோட்ரேஜ், ஃப்ரிட்ஜ், டிவி எல்லா சாதி இதுலயா இருக்கு. அப்போ நான் உள்ள போய் கொஞ்சமா எடுத்துட்டு போட்டுமா? சரி. நான் என்ன சொல்லிட்டு போற பாத்தீங்களா? ஒரு பொங்கலுக்கு இல்லாத கஷ்டமோ சிரமமோ சம்பாதிக்கிறேன்னு உங்களுக்கு என்ன வந்தது? அவன் ஒருத்தி சம்பாதிச்சு தீவிர இருந்து வெற்றி வரைக்கும் ஆகி போச்சிருக்கா? அதெல்லாம் எப்படி வந்துச்சு? கடைசி என்ன சொல்றேன், நம்ம பாபு கையில ஒரு பூப்பாய் டப்பாவின் பிரச்சனை கொடுத்தா கூட அவன் அரைச்சிக்காம 5 ரூபாய் சம்பாதிச்சு வந்துருவான். மிளகு வடையை சுண்டலை போட்டு உமா கையில கொடுத்தா கூட வீட்டுல காப்பாத்திட்டு வந்துருவான். மனசு வச்சா சம்பாதிக்கிறது கால் தூக்கி பட்டுற மாதிரி. நீங்க எனக்கு கொடுத்த கடவுக்காரன் இந்த சைக்கிள தாராளமா எடுத்துட்டு போறேன். அதோட இந்த லெட்டர் ஒரு கவர்ல போட்டு எங்க ஆபீஸ் மேனேஜர் கிட்ட தயவு செய்து கொடுத்துருங்க. என்ன லெட்டர் தெரியுமா? என்னோட ராஜினாமா லெட்டர். சத்தியமா சொல்ல, இன்னையில இருந்து நான் வேலைக்கு போகாம குடும்ப பொறுப்பை எடுத்துக்கிறேன். நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வர. அவசரப்பட்ட முடிவு பண்ணிடாதீங்க. ஒண்ணு சம்பாதிக்கிறதுக்காக வேலைக்கு போவேன், இல்ல நான் விவாகரத்துக்காக கோட்டைக்கு போவேன். ரெண்டு வயசு உனக்கு சாதகமான முடிவு நினைக்கிறேன். சம்பாதிச்சிருக்கேன் அது கலக்குமா? கலக்கு போனா ஒத்தி வைக்கணும். ஆனா குடும்ப மருத்துவம் வைத்துக்குமா? நினைக்கிற போல ஒத்தி வைக்க முடியாது. அந்த குணத்தை உங்களால் அனுபவிக்க முடியாதுங்க. இன்னும் 3 மாசத்துக்கு நீ உத்தியோகம் பார்த்து சம்பாதிக்க போற. நான் இந்த குடும்பத்தை கவனிச்சுக்கிறேன். என்னைக்கு நீ சம்பாதிக்க முடியாம என் காலடியில சரணடையோ அன்னையில இருந்து நீ என் மனைவி இல்ல, என் குழந்தைகளுக்கு தாய் இல்ல, எங்க முகத்துல முடிக்கிற உரிமை வர கிடையாது. ஒருவேளை சம்பாதிக்கிறது சுலபம்னு நீ நிரூபிச்சுட்டா அதே தண்டனையை நான் ஏத்துக்கிறேன். மறுபடியும் உங்க கையில நீங்க அவ்வளவு உறுதியா இருக்கும் போது நான் பின்வாங்கினா என் பக்கம் நியாயம் இல்லை. நான் இந்த பந்தயத்துல கலந்துக்கிறதா நானும் தீர்மானிச்சேன். அருமையான முடிவு, அதான் எனக்கு தேவை. ஆனால் நான் தோத்துட்டா நீங்க கொடுக்க பந்தனை ஏத்துக்கிறேன். நான் ஜெயிச்சுட்டா நிச்சயமா அந்த பந்தனை உங்களுக்கு கொடுக்கணும். இந்த தண்ணி கலையா கண்டிப்பா வந்துடுறேன். அம்மா அம்மா என்ன செய்ய உட்கார மாட்டேங்கிறாங்க. Oh, my God.
ஆடாம் அதுலேசது சம்சாரம் மாப்பிள சாருக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி செல்வேன் கேட்டுக்கோ ஏழு கண்ணு தாமர கண்ணு என்னிட இந்த வீராப்பு ஏழு கண்ணு தாமர கண்ணு என்னிட இந்த வீராப்பு காளைய பெண்ணும் காரியம் யாரும் கண்ணிய செய்தால் கொள்ளாப்பு பெண்ணே குங்கிஞ்சாதி என்றானது பெண்ணை மாறி தூணா என்னாவது நீ பணிவு மயங்கிட தகுமொழி பயங்கிடும் பிள்ளைகளின் நீளம் என்று தெரியாது மாப்பிள்ளை சாருக்கு வாழ்க்கை சில மகிழ்ச்சி சொல்வேன் கேட்டுக்கோ மாமனாரும் சரியான பைத்தியம் தான் அவர் காட்டுதான் என்ன ஆனா செய்வார் அந்த மனுஷனுக்கு ஈவு இறக்கம் பாசம் ஒரு இளவும் கிடையாது
அவரு கடையில அக்கா வேலை செய்ய போறதுதான் எனக்கு பிடிக்கல. சரி நான் சொல்றேன், லட்சுமி மாமனார் கடையில வேலை பார்த்து 1000 சம்பாதிச்சு மாப்பிள்ளைய மண்ண சமாளிச்சு போற. நான் சொல்றேன், மாப்பிள்ள குடும்பத்தை ஓகே நடத்தி லட்சுமி நாக்கு பிடிக்கிற மாதிரி செய்ய போறாரு. அம்மாவும் கடையில புதுசா சென்றிருக்கீங்க போல இருக்கு. ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்? கேட்டாலும் குடிப்பீங்களோ? உங்க பிராவம் பெட்டி கோட்ட வேணும். ஐயோ, உங்க கடை பிராவம் பெட்டி கோட்ட வேணும். என்ன சைஸ்ல? மேடம், எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இந்த பிரா பெட்டி கோட்டை போடுறதாலதான் பெண்களுடைய கவர்ச்சி அதிகமாகுதுன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மைதானே? நாகரிகமா பேச தெரியாதவங்க எல்லாம் இந்த மாதிரி பொருள் அங்க வரக்கூடாது. என்ன மாதிரி வரமாட்டேன்.
அந்த மாதிரி ஆட்கள் எப்படி எல்லாம் சுத்தமாக இல்லை. மீண்டும் இதுபோல் வந்தால் பள்ளியை விட்டு விலக்கப்படுவாய். அப்பா அம்மா ஒரு நாள் நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுருவேன். வேலைக்கு போற புது அனுபவம் எல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருந்தது. யாரோ ஒரு கஸ்டமர் ரொம்ப மரியாதையா நடந்துக்கிட்டா கேள்விப்பட்டேன். அவர் கொடுமை நான் நன்றி சொல்லுங்க கேள்விப்பட்டு இருக்கீங்களா? அப்படி நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தா கடைசியா முதலாளியும் உனக்கு நன்றி சொல்லி அனுப்பிச்சுவேன். இந்த மாதிரி யாரு ஆடத்துல இருக்கா வருவா? அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். உங்க வேலை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. எனக்கு என்ன காலையில பசங்களுக்கு ஸ்பெஷல் தோசை போட்டு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சேன். குழந்தைங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. உமாவுக்கு ஸ்கூல் பத்திரிகை கொடுத்திருக்காங்களே? அது யாரோ ஒரு புது வீட்டு வந்திருக்காங்களா? யூனிஃபார்ம்ல சின்ன தூசி இருந்தா கூட வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்களா? அது அப்படியா? சொல்ற பணம் ஒரு மாசத்துக்கு தேவையான சக்கரை வீட்டுல இருக்கும்போது எதுக்காக சக்கரை வாங்கணும்? அது நான்தான் மறந்து கொடுத்தேன். அதுக்கு என்னப்பா? ஒரே நாளில நம்ம குடும்பத்துல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தருவீங்க. என்ன என்ன? இது வரைக்கும் பாபு பொய் சொன்னதில்லை, இப்ப பொய் சொல்லவும் கத்துக் கொடுத்துருங்க. ஒரே கசப்பா இருக்குங்க. எதை சொல்றேன் பாக்குறாங்க? மலிவா இருக்கேன்னு வாங்கிட்டேன், இனிமே திருப்பி கொடுக்கவும் முடியாது. நான் அந்த கசப்பை அனுபவிச்சுத்தான் தீரணும். நீங்க எதை சொல்றீங்க? பாக்கா பாக்கா பாப்போம். நான் சிரிச்சா பதிலுக்கு சிரிக்கிற பெண்களை விட முறைக்கிற பெண்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு ஒரு நாள் கடையில் உன் கூட ரூடா பிஹேவ் பண்ண பார், ஐ டோன்ட் மைண்ட். நீ மட்டும் வாரத்துல ஒரு நாள் உன் கூட ஸ்பெண்ட் பண்ண தயார்னு சொல்லு, உன்னை ராணி மாதிரி வச்சுக்கிறேன். என்ன பதில் சொல்லாம போறேன்? வெறுப்புக்கு பயந்தா அந்நிய பெண்களை அனுபவிக்க முடியுமா? பார்க்கறேன். பொண்ணுக்கா மர்மம் இருக்கிறதுக்கு அவ கொடுத்த பணத்தாரு பதில் பிரயோஜனம் தெரிவித்து அவருக்கு ஒரு பெரிய விருப்பம் தெரிஞ்சு போட்டுல. ஆமா கபல் நடக்கு பணம் சரியா சும்மா போலாம். சார்
சம்பளம். ஒரு சம்பளம் 250 ரூபாய் போடுறோம்மா. கேஷியர்ட்ட சொல்லி ரேஷ் போய் வாங்கிக்கோ. அது சம்பளம். சேல்ஸ் கமிஷன் எனக்கு உண்டுன்னு சொன்னீங்களே. சொன்னேன், மினிமம் சேல்ஸ் விட 1 ரூபாய் கூட அதிகமா உன்னால விற்க முடியல. வர்ற கஸ்டமர்ஸ் கிட்ட ஒரு ஸ்வீட் ஆஃப் பேசி பிசினஸ் புஷ் பண்ண தெரியல. இந்த சம்பளம் கொடுக்கறதே ஒரு பேசு. அதிகமா சேல்ஸ் பண்ற சாமர்த்தியம் எனக்கு இல்லதா சார். ஆனா கூடி சீக்கிரம் வந்துடும். இந்த மாசம் எப்படியாவது 500 ரூபாய் எனக்கு கொடுங்க சார். சாமர்த்தியம் இல்ல, அவங்க சம்பாதிக்க ஆசைப்படவே கூடாது. இதே வேற பொண்ணா இருந்தா நான் எவ்வளவு சம்பளம் கொடுப்பேன் தெரியுமா? 150 ரூபாய் கொடுப்பேன். சொந்த என்ன சேர்ந்துச்சு, சரி 100 ரூபாய் மேல போட்டு 250 ரூபாய். இன்னும் 250 ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? கடை வந்து 450 ரூபாய்க்கு வாங்குறேன். இப்ப இதை எடுத்துட்டு 250 ரூபாய் பணமோ வீடு பணத்துக்கு ஒரு தோடும் கிடைக்குமா? அதை கரெக்டா கொடுத்தா நான் செலவு பண்ண 100,000 இந்த மாசம் 60 ரூபாய் பற்றாக்குறை. அக்கா குடும்பம் நடத்தது வந்து இந்த மாதம் துள்ளு புரியல. அதான் நான் சொல்றேன், நீங்க அதை சொல்லி கிடைக்கணுமா? எந்த செலவையாவது நிறுத்தினாதான் இந்த மாசத்தை சமாளிக்க முடியும். மாமா அண்ணாத செலவு நிறுத்தாதீங்க, அப்புறம் சாமான வசத்துக்கு வீடு விட அலையணும். வீட்டு வாடகையில தான் கைய வச்சோம், அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் போய் இந்த பணத்தை எல்லாம் கான்வென்ட் மணிக பால்காரன் சீட்டு எல்லாரும் கொடுத்துட்டு வந்துருங்க. ஐயா வந்துட்டான், வீட்டுக்காரன் வந்துட்டான். வாங்க 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 இந்த மாதிரி வீட்டு தரா அடுத்த மாதம் கரண்ட் தரா அல்பம் பண்ணிக்கோங்க. கரண்ட் இல்லாத ரொம்ப கஷ்டம், பாக்கி பண்ணா எனக்கு கொடுத்த மாட்டீங்க. நீங்க முதல்ல அதை கொடுத்து அனுப்புங்க, நான் இதை கொடுத்துறேன். மனிதன் பால்காரன் படத்தை எடுத்து கொடுத்தான், நாளைக்கே சாப்பாட்டுக்கு எல்லாத்தையும் அடிக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவன் வரப்போறா, வீடு கருகுன்னு இருட்டா இருக்க போது என் மான கப்பில் ஏறிடும். வீட்டுக்கார பாவி பணம் பாக்கிக்காக பீஸ போயிட்டான். இது நல்ல கஞ்சாவு படம், இதை கொண்டு போய் 60 ரூபாய்க்கு விற்று 57 ரூபாய் அவங்க கொடுத்துட்டு பீஸ் வாங்கிட்டு வீட்டுக்காரன் இந்த மாதிரி ஒரு நாள் கூட அனுப்பி கிடையாது. எந்த வேலை யாருக்கு பழக்கம் இல்ல? லேண்ட்மேன் வேலைக்கு வந்தாங்க, எலக்ட்ரிஷியன் அவனுக்கு.
சரியா பண்ண என்ன காதுல புது கம்மல் டாலர் இருக்குது அதுவா வீட்டு செலவுக்கு கொடுத்து பணம் மீது பணம் இருந்தது என் கைய கம்மல் என்ன அறிஞ்சிருந்ததா அதனால அது கொடுத்துட்டு புதுசா அது வாங்குறேன் நீ வீட்டு செலவு கொடுத்தியா அந்த பணத்தை கொஞ்சம் மிச்சம் இருந்தது அந்த குடத்துல ஓட்ட இருந்தது அதை அடக்கிட்டு இயம்பு சீட்டாங்கிறான்னு குடத்துல இந்த மாதிரி தெரியல உங்க கொள்கையில இந்த மாதிரி தெரியுது என்ன இறங்கினத்துக்கான கம்மல் அழுத்த மாதிரி தெரியல என்ன இறக்கிறதுக்கான கம்மல் அழுத்த மாதிரி தெரியும் குடும்பத்தை நாளுக்கு பண்ண தெரியாம சேனரி திக்கு முக்காவி நீங்களே இறங்கி வந்து போறீங்க மாத்திக்கோங்க சம்பாதிக்க போற வேதனை தாளாம நீயே வந்து என் கால சரணடைய பாரு உங்களுக்கு 200 ரூபாய் கடன் வரலாம் ஆமா மாமா லட்சம் கொடுக்கிற பணத்துல குடும்பத்தை சமாளிக்க முடியல இப்படியே போனா இன்னும் ஒரு மாசத்துல நம்ம பந்தை சகிச்சோம் அப்புறம் ஆயுஷ் பிரா என் கொண்டாடி இந்த வாடா போடாம கூட்டுக்கிட்டு இருப்பான் நான் பேசாம ஆட்டுகளை தலையை கொடுத்து சாலை வேண்டித்தான் காரணத்துக்கு ஆட்டுகள் தானா சரி அண்ணிகள்ல தலையை வச்சு நசிக்க பணத்துக்கு என்ன வழி என் வீட்டு பைசா இல்ல என்ன பண்ணலாம் சாயந்தரம் லட்சுமி வீட்டுக்கு அவன் அம்மா பார்க்க வந்த போது ஹேண்ட்பேக்ல கத்த கத்தியா கடை பணத்து வச்சிருந்தா நீ என்ன பண்றீங்க சத்தம் போடாம யாரும் இல்லாத சமயமா பார்த்து 300 ரூபாய் அதுல அழித்துட்டீங்கன்னா 200 ரூபாய் நீங்க எடுத்துட்டு 100 ரூபாய் எனக்கு கொடுத்துடலாம் இந்த ஐடியாவுக்கு கமிஷன் வரையா கொண்டாட்டிக்கிட்டே திருடுறதா சேச்சே இதெல்லாம் தப்பு மாமா நீங்க உருப்பிட மாட்டீங்க ஒரு சின்ன சௌரியம் அடிக்காம எந்த பந்தயத்தையும் ஜெயிக்க முடியாது Thank you.
உங்களுக்கு குடும்ப நடத்த தகுதி இல்லைன்னு சொல்லி ஒரே மறைக்குமா முடியாது பத்து லட்சத்தையா கொஞ்சமா அடிச்சிருக்காரு நானா முடியல மட்டும் இல்ல உடம்பெல்லாம் மூன்று முறை அடிச்சிருக்கேன் அவன் பணத்தை ஒழிச்சு வச்சு என்ன படாத பாடுபடுத்திட்ட பதிலுக்கு இதே மாதிரி துன்பத்தை அவர் அனுபவிச்சுட்டான் அதுக்காக நீ ஏதாவது பாக்கிறதுக்கு நினைக்கிறிய ஒன்னும் பிரயோஜனம் இல்ல நாங்க பேசி பாத்துட்டோம் வந்துருங்க பாத்திரத்தை ஒழிச்சு வச்சு அவன் ஆத்திரம் போடாதுமா கையிலும் ஒழிச்சு வச்சிருப்பான் அதை அவன் சொல்லவும் முடியாம நல்லவும் முடியும் பிடிக்கும் பிடிக்கும் அதையும் நான் இப்ப தலைமை கொடுக்கிறேன் புரிச ஒரு கண்ணுக்கு வரந்தா மறுக்கணத்தை காட்டு சொல்றாங்களே அது இல்ல என் கொள்கை புரிச கண்ணத்துல அழகா கூடாது அதுதான் என் கொள்கை இன்னைக்கு என் புரிசம் கொடுத்தாரு என்ன சகிக்க முடியாது அதனாலதான் பதில் கிட்டு போயிரு அதுவும் நல்ல யோசனைதான் பேசாம பாபுவை நம்ம வீட்டுல ஒழிச்சு வச்சிடலாம் பாபு இங்க இருந்தா அந்தளவுக்கு மாமா விஷயம் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக பயப்படுவ அதுக்காடு ரெண்டு கிலோ சீட்டை வாங்கி என் பேரன் கையில விட்டு பாருங்க ஏற்றி விட்டோம்னா நாலு நாளைக்கு கீழே இறங்க மாட்டாங்க எனக்கு மூணு கிலோ சீட்டா என் கழுத்துல தாலி கட்டின மனுஷன் என்னை பார்த்து நீங்க நாங்க போங்க வாங்கிறாரு நேற்று பிறந்துட்டு என்ன பேரை சொல்லி தாங்க நடுக்கிறேன் இது தூக்கி எடுத்துக்காக இல்லப்பா இப்ப வந்து பாபு கோயில காரணம் சொல்றீங்கள இது தெரிஞ்சதுன்னா என் பொண்ணாட்டி பந்தயத்துல நீங்க தோத்து போடுவா டிக்ளேர் பண்ணி போடுவாள ஆமா ஆமா நானும் தேடாத இடம் இல்ல கிடைக்கவே இல்லை எங்க போனா என்ன ஆனான் ஒரே குழப்பமா இருக்கு ஒண்ணும் கவலைப்படாதீங்க பயம் கிடைச்சிடலாம் அப்படியே லட்சுமி வந்து கேட்டாள்னா அவ ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் போயிருக்காரு ஒரு கப்ஸ் அடையுங்க இன்னைக்கு சமாளிச்சோமா நாளைக்கு நாளைக்கு அவனால கையில கிடைச்ச பய ஒருத்தர கூட்டிட்டு வந்து இவன் தான் பாபு அவனுக்கு மூஞ்சி மேல அடிச்சுன்னு சொல்லிடுவோம் அவ்வளவுதான் உங்களுக்கு சமயா சந்தர்ப்பமே தெரியாது அது புரியறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு நாள் ஆச்சு நீங்க ஒண்ணு நாளைக்கு இதே இடத்துல மீட் பண்ணுவோம் தேடுவோம் பய கிடைப்பான் மனசுக்கு ரொம்ப கஷ்டம் ஒரு மாதிரியா நம்ம பாபு இருக்கானே பண்டு பாபு நானும் அந்த அனுப்பி இருக்கவே மாட்டேன் போன இடத்துல கிணறு இருக்கோ கொலை இருக்கோ என்னவோ
ஆமாமா எனக்கு கூட பயமா தான் இருக்கு. இந்த குடும்பத்து நிர்வாகம் பண்ணும்போது எனக்கு இந்த கஷ்டத்துல பாதி பாதிதான். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவிச்சு போடுவான். உங்ககிட்ட வரவே மாட்டான். கண்டுபிடிக்கிறவங்க கஷ்டம், கண்டுபிடிக்கிறவங்க கஷ்டம். எனவே உலகத்தை விட்டு போயிட்ட மாதிரி சொல்ல முடியல. எஸ்கேஷன் போயிருக்கான் அவ்வளவுதானே. வீட்டுல இல்லையானு வருத்தப்பட்டேன். அதுக்கு வீட்டுல வார்த்தையா பாபு கேட்கக்கூடாது. இவன் பாட்டி வீட்டுக்கு ஓடி வந்திருக்கான். அங்க அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்து இவனை பல நேரம் ஒழிச்சு வச்சுட்டாங்க. காலையில் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இவனை ஒழிச்சு வச்சு அந்த விடிய விடிய தூங்க விடாம வேடிக்கை பார்த்திருக்காங்க. இது அப்ப அது வர சொல்லவே இல்லை. நீங்க பாபு வீட்டுக்கு வரான், நல்லா ஓடுறான். மாமா உலகத்துல எந்த மனைவியும் செய்ய முடியாத கொடுமை. உங்க மகளை மன்னிக்கவே முடியாது. போய் அவளை தெரியும் அவசரப்பட்டு போய் சண்டை மாட்டிக்காதீங்க. எந்த நேரம் முதல்ல கையை வந்தவன் தான் குத்தவாளி. கடந்தப்போ பக்கத்துல வந்தா கம்ம கம்மன்னு கெட்ட வாசனை சொல்லி முதலாவது நடக்கு.
அந்த வினோதத்தோட இந்த வேடிக்கையும் சேர்த்து பாரு. குடிச்சிட்டு வந்து நிக்கிறத வேடிக்கை பார்க்க முடியாதுங்க, வேதனையத்தான் பார்க்க முடியும். சின்ன பசங்க பட்டாம்பூச்சிய மீன்ல கட்டி பறக்க விடுவாங்க, அது பறக்கவும் முடியாம உட்காரவும் முடியாம துடியா துடிக்கும். அது மாதிரி ஒரு ராத்திரி பூரா என் பையனை ஒழிச்சு வச்சுட்டு என்னை தடிக்க வச்சு நீயா என்ன பார்த்து வேதனை போற? என் தனித்து நீங்க இருக்கனால என்ன பேரையும் பார்த்தாங்க. அப்ப நம்ப தொடர்புல உங்களை துடியா யாருக்கிற நினைச்சேன். நீ வருத்தப்பட்டா வருத்தப்படாட்டி எனக்கு என்ன? போனோம் நான் வருத்தப்பட்டனால உங்க துன்பம் மறைய போறதில்லை. இந்த படத்தை திருப்பி தந்ததுனால நான் பட்டாவமானம் மாறிட போறதில்லை. அதை பத்தி ஐ டோன்ட் கேர். எனக்கு கிடைச்ச திருடி பட்டத்தை டோன்ட் கேர்ல ஒரே வார்த்தை சொல்லிக்கிறீங்க. உங்களுக்கு கிடைக்க போற குடிகார பட்டத்தை என்னால அப்படி சொல்ல முடியாது. குடிச்ச இல்லைன்னு சொல்லல, சந்தோஷமா இருக்கிறதுக்காக குடிச்சேன். இல்லம்மா கசப்பு மருந்து குடிச்சா யாதி தீரும் நோயாளி குடிப்பானே அந்த மாதிரி குடிச்சேன். அது தெரியுமா உனக்கு? அப்படி கஷ்டப்பட்டு குடிக்கிறதுக்கு தன்னது அது உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நான் குடிப்பேன் பூக்கடிப்பேன் அது ஏற்றம். குடும்பம் நடத்துறதுல ஏதாவது கோலா இருந்தா நீ கேளு. அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு சின்ன காரியம் உங்களுக்கு தெரியவில்லை. சபா நிகழ்ச்சியில் தங்களுக்கு சந்தர்ப்பம் அளிக்க முடியவில்லை. எங்கள் கிளப்பில் நிகழ்ச்சிகள் முன்னதாகவே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறார். தங்களுக்கு வாய்ப்பளிக்க இயலவில்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவிக்கிறோம். எனக்கு வாய்ப்பில்லை அதை தெரிவிக்க வருத்தப்படுறாங்களா? உண்மையான கலைஞர்களுக்கு ஆதரவு கொடுக்காத நீங்கள் கொலகார பசங்களா? சிறந்த கலைஞர் இந்த வழி ஒத்துக்கணும். அதுதான் என் லட்சியம். நானும் வேலைக்கு போறேன். என்ன பாடுபட்டாவது என் லட்சியத்தை நிறைவேற்றேன். இந்த உற்சாகமா இருக்க மனுஷனுக்கு தன்னம்பிக்கை மனசுக்குள்ளதா இருக்கும். ஆனா ஏன் தன்னம்பிக்கை என் மனதுக்குள்ள இருக்கேன். நான் இதுதான் வேற ஊர் போடுவோமா? உங்க திறமைக்கு மதிப்பளிக்கிற ஊர் எது நீங்களே தீர்மானம் பண்ணுங்க. நான் உங்க கூட வரேன். இப்ப எனக்கு பிடிச்ச பாட்டு பாடுங்க. வேண்டாயம்மா, இந்த தாழ் மனப்பான்மையோட பண்ணா அது அவசரமா தான் இருக்கும். நிச்சயமா இருக்காது. உற்சாகமா பாடுங்க, சந்தோஷமா பாடுங்க. மாமனா ரொம்ப கேவலமான இவ்வளவு மட்டுமா போவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப அதை பத்தி பேசி என்ன பத்தி அதிகமா கட்டியோ அதுக்கு தேர்ந்தாப்புல சம்பாதிக்கலாம்.
அப்படின்னு அந்த வேலை கொடுங்க. ¿Qué es lo que te
உங்க அப்பா டாக்டர் வர மாட்டேங்கிறாரு, இதை நான் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்க, அதனாலதான் தண்ணியில போட்டு கலக்கிருக்கேன். நீ ஒண்ணும் சொல்லாம கொடு கொடுத்து எனக்கு ரொம்ப பரிதாபம் இருக்கு, அதான் சொல்றேன்.
நீதாமா அதிகமா சத்து தச்சிருக்க மொத்தம் 240 சார், 480 ரூபாய் சம்பளம். இந்த எனக்கு மாசம் 500 ரூபாய் தேவைப்படுது. இன்னும் 20 ரூபாய் சேர்த்து கொடுங்க. அடுத்த மாசம் ஒரு எட்டாக வெளியில பார்த்து கூட்டிட்டு வரல தெரியுமா? பெரும்பாலும்
போயிட்டு டெலிவிஷனை பார்த்து என் வீட்டு ஓட்ட ரேடியோ தூக்கி உள்ள போட்டேன். ஆனா என் வீட்டு போன ஏழு வருஷம் உடல வளர்த்து சம்பாதிச்சு கவுண்டிட்டு போய் உடல வித்த சம்பாதிச்சு என்னை பார்த்து ஏழு புருஷன் ஏழை மாறிச்சு. இப்ப தான் தெரியுது என் புருஷன் வாரத்து போராளி நீ சாக்கிற புழு. அதனால எனக்கு வருத்தம் இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லி புரிஞ்சுக்கோ, அதிக வருமானத்துக்கு ஆசைப்பட்டு என் கடையை விட்டு நான் வெகு தூரம் வெளியே வந்துட்டேன். அந்த தப்பை நீயும் செஞ்சுடாதேமா. நானும் ஒரு கணவரை விட்டு ரொம்ப தூரம் விலகிட்டேன். ஆனா நீட்கொண்டு ஓடவும் முடியாம வந்தவங்க திரும்பவும் முடியாம கத்திருக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் இல்லாம வீட்டுக்கு வந்தா உனக்கு குங்குமம் கொடுத்த இந்த வீட்டு குங்குமம் உனக்கு வேண்டாமா? ஏமா உன் பேரு புருஷன் பேரா? அவர் பேரு சஞ்சீவ் ராஜ் சந்திரசேகர். அந்த நாற்பது நாரணத்தில்
வந்துட்டேன். உங்க பாக்காங்களே ஊருக்கு போயிடுமோன்னு பேப்பர்ல பார்த்து எனக்கு பாத்தியங்க வந்து கொடுக்கவும் இந்த குடும்பத்தை கஷ்டம் இல்லாம நடத்தவும் கவர்ல கூட எனக்கும் கலைத்துறைக்கு நடந்த பல பிரச்சனை நான் தோத்துட்டேன். எனக்கும் கற்புக்கு நடந்த பல பிரச்சனை தோத்துட்டேன். இந்த ஊர்லகிலே நமக்கு நடக்கும். அதனால இந்த பாலை குடிச்சு நானும் வரேன்னு சொன்னேன். என்ன விட்டுட்டு தனியா போன எப்படிங்க? ஒரு பாடு பாடுமா? பதினாறு வகை பதார்த்தங்களோட சாப்பிடுறதா சொன்னீங்க, அது இந்த மிச்ச சாப்பாடு தானா? நான் வாங்குற சம்பளத்துல மூணு வேளையும் உப்பாக்கிற சாப்பிட்டா கூட என் சம்பளம் 30 நாளை தாங்காது. சம்சாரம் சாமர்த்தியமா குடும்பம் நடத்துறதா சொன்னது? சாப்பாட்டு கூட வைத்து சம்பாதிச்சு ஒவ்வொருத்தர் மிச்சம் எனக்குண்ணான்னு போட்டு குடும்பத்தை சமாளிக்கிறாள. அதை சொன்னாங்க இனிப்பு நானும் சாப்பிட மாட்டேன்னு சொன்னியாது. யாருடைய செஞ்சாலையோ யாருக்கோ செஞ்சு அனுப்புற அந்த இனிப்பு நாங்க சொன்னேன். என் மனைவி போட்ட சோத்துல வளர்ந்த உண்டாங்க சொன்னியப்பா? ஆமாங்க, என் மனைவி தானே எல்லாரும் பரிமாறுது. ஊர்ல எல்லாரும் மிச்சம் வச்சுக்க பச்சை தீப்பு இந்த தீப்பாங்க குழந்தை எல்லாத்தையும் கலந்து எனக்கு நாங்க பரிமாறுவல்ல. அதை சொன்னேங்க. இது எச்ச சாப்பாடு இல்லையா? ஆமாங்க, வாழ்க்கையை ஏற்று வேணுமே. ஏன் புரியாது எனக்காக மட்டும் கஞ்சியாவது காய்ச்சி ஊற்ற முடியுங்கிற ஏற்றம் எனக்கு இருக்குதுங்க. அதை பார்த்தா அதுக்கான வருமானம் வேணாங்க. என்னங்க ஏது இருக்குங்க? இருங்க, நான் சாப்பிட்டு வந்துடுறேன். என்ன பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், அதனால என் வாழ்க்கையை நரகமாக்கிக்கிட்டேன். துரதிஷ சாலையா என் மனைவி எனக்கும் சமைச்சு அனுப்புற சாப்பாட்டு நான் திருப்தி அடையேன். உன் குடும்பத்தை காப்பாத்த தகுதி எனக்கு இருந்தோம். இனிப்பும் பல வகை பதார்த்தத்தோட எச்சை சோறு போடுற மனைவியை விட மனுஷன மானத்தோட வாட வைக்கிற மனைவி தான் சிறந்தவன். உன்னை பார்த்து பொறாமப்பட்டு அந்த உண்மையை நான் உணராம போயிட்டேன். போக
எங்களோட வர மாற நிற்க வேண்டியிருக்கு. அடிச்சு பத்துக்கு போய் அழிச்சுமா? அழுதின பாத்து நீ போட்டு விடுமே, கம் போட்டு விடுமே, பாலத்தி விடுமா? அப்பதான் நாலு சுவத்துக்குள்ள 40,000 பிரச்சனைகளை சமாளிக்கிறதுதான் குடும்பம் உணர்த்திட்டு போறவங்க அந்த சம்பவத்தை வாங்க எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க அனுபவிச்சு பார்த்துட்டேன். அது அப்பவே எங்களுக்கு தடுத்துக்கிட்டு இருக்கலாம். ஆமா கணவர்கிட்டே கௌரவம் பார்த்தேன்.
பல்ஸ் நார்மல் ஆயிட்டு வருது லீஃபி பெட்டர் ஆயிடுச்சு கமிங் நவ் அம்மா கிட்ட தாங்கியாச்சு தான் சொல்லணும் அதே தவிர நீங்களும் செய்திருக்கீங்க சம்பாதிச்ச ஒரு ஆண் கெஞ்ச வேண்டியவங்கள கெஞ்சி கொஞ்சம் வேண்டியவங்களை கொஞ்சி தன்னுடைய காரியத்தை சாதிச்சுக்கிறார் ஆனா ஒரு பெண் ஒருத்தரை கெஞ்சினா அதுக்கு ஒரு அர்த்தம் ஒருத்தர் கொஞ்சினா அதுக்கு வேற அர்த்தம் அந்த விமர்சனங்களை தாங்கிக்கிற மன வலிமை உங்களுக்கு இல்லை அதனால ஒரு பெண் சம்பாதிக்க முடியாதுன்றதோ அல்லது ஒரு ஆண் குடும்பத்தை நடத்த முடியாதுன்றதோ இல்லை ஆனா குடும்பத்தை நடத்துகிற ஒரு பெண்ணும் சம்பாதிக்கிற ஒரு ஆண் ஏற்றுக்கும் போது ஒருத்தர் கஷ்டத்தை இன்னொருத்தர் தெரிஞ்சுக்கள் ஒருத்தருடைய பணி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இன்னொருத்தருடைய பணியும் முக்கியன்றத புரிஞ்சுக்கணும் அப்ப வாழ்க்கை இன்பகரமானதா இருக்கும் லைஃப் தான் கரெக்ட் அப்ரோச் நீங்க ரெண்டு பேர் போய் உங்க குழந்தைய பாருங்க நீங்க எனக்கு அந்த கூட்டு பிடிக்கும் இந்த பொடியும் பிடிக்கும் எதையாவது செஞ்சுட்டு அவன் கிட்ட கிடந்து அறியாரு சிம்பிளா ஒரு ரசம் கேட்டு அப்புறம் அது போதும் நீங்க